வணக்கம் ஜிடிஎன் நேயர்களே, இன்று ஜூன் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் அமுதன். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் நேயர்களே. இன்றும் நாம் வழங்கி போல முதலாவதாக தென்னிலங்கையில் இருந்து வெளிவரும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, சேனல்போ தொலைக்காட்சி ஒளிபரப்பிய காட்சிகள் அடிப்படையற்றவை, லண்டனில் உள்ள இலங்கை தூதரகம் விளக்கம், யுத்த சூழலை மீண்டும் உருவாக்க முயற்சி என்கிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவின் சேனல்போ தொலைக்காட்சியில் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்ட இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற தலைப்பிலான யுத்த குற்ற காணொலி தொகுப்பினை முழுமையாக நிராகரித்துள்ள இலங்கை அரசாங்கம் ஒளிபரப்பப்பட்ட காட்சிகள் அனைத்தும் அடிப்படையற்றவை என தெரிவித்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்கள் தொடர்பான காணொலி காட்சிகளை ஒரு மணி நேர ஆவண திரைப்படமாக தொகுத்து பிரித்தானியாவின் சேனல்போ தொலைக்காட்சி லண்டன் நேரப்படி நேற்று முன்தினம் 11:05 ஒளிபரப்பியது. இந்த காணொலி காட்சி தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தும் வகையில் லண்டனில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையிலே மேற்கண்ட விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்திற்கு முரணான பயங்கரவாதிகளின் பிடியிலிருந்து சிறுவர்கள் பெண்கள் ஆகியோரை மீட்க இலங்கை அரசாங்கம் 2008ஆம் ஆண்டு சட்டப்படி மேற்கொள்ளக்கூடிய மனிதாபிமான நடவடிக்கையை மேற்கொண்டது எனவும் இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேனல்போ தொலைக்காட்சி ஒளிபரப்பிய காட்சிகள் அடிப்படையற்றவை என்று அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சமாதான செயலகத்தின் பணிப்பாளருமான ரஜீவ் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் சேனல்போ ஒளிபரப்பிய காணொலியின் அடிப்படையில் வன்னியில் பொதுமக்கள் வாழ்ந்த இடங்களிலும் வைத்தியசாலைகளிலும் செல் தாக்குதல் இடம்பெற்றமை குறித்தும், சிறுவர்கள் பெண்கள் முதியவர்கள் என பலரும் இதற்போது காயமடைந்து ரத்தம் தொய்த நிலையில் கதறி அழுவதையும் பலர் உயிரிழந்திருக்கும் காட்சிகளும் காண்பிக்கப்பட்டன. மேலும் விடுதலை புலிகளின் பெண் போராளிகள் இழந்த நிலையில் நிர்வாணமாக உளவு இயந்திரங்களில் ஏற்றப்படுவதோடு நிர்வாணமாக காணப்படுபவர்களை நோக்கி பேசப்படும் தகாத வார்த்தைகளையும் சேனல்போ தொலைக்காட்சி ஒளிபரப்பியது. புலிகள் இயக்கத்தின் ஆண் போராளிகள் சுட்டுக் கொல்லப்படுவது போன்ற காட்சிகளை முன்னர் ஒளிபரப்பிய சேனல்போ தொலைக்காட்சி தற்போது பெண் போராளிகளும் கண் கை கட்டப்பட்ட நிலையில் சுட்டுக் கொல்லப்படுவது போன்ற காட்சிகளை ஒளிபரப்பியுள்ளது. இந்த காணொலியில் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் பேச்சாளர் கோர்டன் வைஸின் கருத்துக்களும் மனித உரிமை சட்டத்தரணி ஒருவரின் விளக்கங்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த ஒரு மணி நேர காணொலியே கடந்த ஐநா சபையின் மனித உரிமை ஆணைக்குழுவின் அமர்வின் போது காண்பிக்கப்பட்டது. சேனல்போ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட காட்சிகள் மற்றும் குற்றச்சாட்டுகளை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. சேனல்போ தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காணொலி தொகுப்பு தொடர்பில் லண்டனில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, சேனல்போ தொலைக்காட்சி சேவையில் உறுதிப்படுத்தப்படாத காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டதன் மூலம் இலங்கையில் உள்ள அனைத்து இன மக்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளமை குறித்து அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்துகிறது. இது ஒரு சில தரப்பினராலும் மற்றும் சர்வதேச ஊடகத்துறையில் மிகச் சொற்பமானவர்களும் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கையின் ஒரு பகுதியை தவிர வேறொன்றும் இல்லை எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதற்கு ஊக்கமளிக்கும் இலங்கைக்கு வெளியே வாழும் பிரிவினைவாதிகள் நோக்கமானது இலங்கையில் மீண்டும் ஒரு யுத்த சூழலை உருவாக்குவதே ஆகும். அதன் மூலம் என்றென்றுக்கும் ஆற்றப்படுத்த முடியாத காயம் ஒன்றை இலங்கை மக்கள் மத்தியில் விளைவிப்பதே அவர்களது எதிர்பார்ப்பாகும். சேனல்போ தொலைக்காட்சியோ அல்லது வேறு தரப்பினரோ முன்வைக்கும் இவ்வாறான குற்றச்சாட்டுகள் உண்மை என்று உறுதிப்படுத்தும் பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு எதிரான போதிய நடவடிக்கைகளை எடுக்க கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு ஒருபோதும் பின்னிற்க போவதில்லை. அதன் செயற்பாட்டில் இலங்கையர் அனைவருக்கும் பொதுவான அனைத்து விடயங்களும் கவனத்திற்கு உட்படுத்துவதன் காரணமாகவே குழுவின் செயற்பாடுகளை தடையின்றி முன்கொண்டு செல்ல அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு வழங்குவதுடன் அதற்கு இடமளிக்க வேண்டும் எனவும் பிரித்தானியாவில் உள்ள இலங்கை தூதரகம் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்துமாறு இலங்கையிடம் பிரித்தானியா வலியுறுத்து என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. யுத்த குற்றச்சாட்டு குறித்து விசாரணை நடத்துமாறு இலங்கையிடம் பிரித்தானியா வலியுறுத்தல், காணொலியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் என்கிறார் பிரிட்டிஷ் வெளிவிவகார அமைச்சர் என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் கொடூர சம்பவங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் மீது இலங்கை விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என சேனல்போ தொலைக்காட்சியில் ஆவணப்படம் ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது என பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. இதுவரை காண்பிக்கப்படாத இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் யுத்த குற்றங்களின் தொகுப்பினை இலங்கையின் கொலைக்களங்கள் என்ற தலைப்பில் சேனல்போ தொலைக்காட்சி இலங்கை நேரப்படி நேற்று அதிகாலை 3:35 அளவில் ஒளிபரப்பியது. இந்த காணொலியில் தமிழர்கள் அநீதியான முறையில் இராணுவத்தினரால் கொல்லப்படுவது போன்ற காட்சிகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இதேவேளை குறித்த காணொலி சித்தரிக்கப்பட்டவை என்றும் இலங்கை இராணுவத்திற்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. 2009ஆம் ஆண்டு இலங்கை இராணுவம் விடுதலை புலிகள் இயக்கத்தை தோற்கடித்து 25 வருடகால யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்தது. குறித்த காணொலியை பார்த்து தான் அதிர்ச்சி அடைந்ததாக பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர் அலிஸ் பேர்ட் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகிக்கும் ஏனைய சர்வதேச சமூகங்களுடன் இணைந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இலங்கைக்கு திருப்பி அனுப்புவென 40 தமிழர்கள் பிரித்தானியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பக்கூடாது என வலியுறுத்தி சென்னல்போ தொலைக்காட்சி ஒரு ஆவணப்படத்தை தயாரித்து காணொலி வெளியிட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக, யுத்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்துமாறு கனடா வலியுறுத்த வேண்டும். கனடிய தமிழர் பேரவை கோரிக்கை என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஐநாவின் இலங்கை மீதான குற்றச்சாட்டுகள் பற்றி ஒரு சுயாதீனமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கேட்கும் ஏனைய நாடுகள் மற்றும் அமைப்புகளோடு கனடாவை கைகோர்க்க வேண்டும் என கனடிய தமிழர் பேரவை கேட்டுக் கொண்டுள்ளது. கனடா பாராளுமன்றத்தில் சேனல் 4 தொலைக்காட்சியில் இலங்கையின் கொலைக்களம் ஒளிபரப்பு தொடர்பாக ஊடகவியலாளர் மாநாடு நடைபெற்றது. அதில் கனடிய தமிழர் பேரவையின் உபத்தலைவர் யுவனிதா நாதனினால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள சேனல் 4 தொலைக்காட்சி அவர்களது வெளிப்படையானதும் உள்ளத்தை உழுக்கும் இலங்கையின் கொலைக்களம் என்ற ஆவணத்தை ஒளிபரப்பியிருந்தது. சேனல் 4 தொலைக்காட்சி இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல் பற்றி ஒளிபரப்பியதற்காக அனைத்துலக மன்னிப்பு சபையின் தொலைக்காட்சி செய்தி ஊடகத்திற்கான விருதை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய அனைத்துலக மட்டத்தில் மக்களாட்சி, விளிமியங்கள் மற்றும் மனித உரிமை ஆகியவற்றை நிலைநிறுத்துமாறும் ஐநா குற்றச்சாட்டுகள் பற்றி ஒரு சுயாதீனமான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என கேட்கும் ஏனைய நாடுகள் மற்றும் அமைப்புகளோடு கனடா கைகோர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம் என கனடிய தமிழர் பேரவையின் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, சேனல் 4 காணொலி ஆவணப்படத்தை அரசாங்கம் கவனமாக பரிசோதிக்கும். அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெல்ல அறிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரிட்டனில் சேனல் 4 தொலைக்காட்சி நேற்று முன்தினம் இரவு ஒளிபரப்பிய இலங்கையின் கொலைக்களம் என்னும் தலைப்பிலான ஆவணப்படத்தை இலங்கை அரசாங்கம் பரிசோதிக்கும் என்று அமைச்சரவையின் பேச்சாளரும் அமைச்சருமான கெஹிலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். இந்த ஆவணப்படத்தை நாம் மிக கவனமாக பரிசோதிப்போம். இதற்கு எமது சொந்த தடயவியல் நிபுணர்களும் வெளிநாட்டு நிபுணர்களும் உள்ளனர். அதை பரிசோதித்த பின்னர் நாம் பதிலளிப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான யுத்த குற்றம் தொடர்பான காணொலி தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் கெஹிலிய ரம்புக்வெல்ல இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இந்த விவகாரத்திற்கு எப்படியான பதிலை அளிக்கும் என இப்போது கூறுவது காலத்துக்கு முந்தைய செயற்பாடாக அமையும். 2009 ஆண்டிலும் சேனல் 4 தொலைக்காட்சி இவ்வாறான ஒளிநாடாவை ஒளிபரப்பியது. அது போலியானது என நிரூபிக்கப்பட்டது. இதேவேளை தற்போது ஒளிபரப்பப்பட்ட ஒளிநாடா போலியானது என தான் ஏற்கனவே நிரூபித்து உள்ளதாக தேசிய பாதுகாப்புக்கான ஊடக மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் லக்ஷ்மண் ஹுனுகல்ல தெரிவித்துள்ளார். இந்த ஆவணப்படத்தை உள்ளூர் மக்கள் பார்த்தாலும் அது இராணுவத்தின் மன உறுதியையோ மதிப்பையோ பாதிக்காது. ஏனெனில் அந்த படம் போலியானது என முடிவு செய்யப்பட்ட ஒன்றாகும். சர்வதேச ரீதியாக நிச்சயமாக இந்த ஒளிநாடா இலங்கை மீதான தவறான பார்வையை ஏற்படுத்தும். ஆனாலும் இலங்கை படைகள் உலகில் மிக ஒழுக்கமான படைகளில் ஒன்றென சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர் எனவும் லக்ஷ்மண் ஒழுகல்ல கூறியுள்ளதாக வீரகேசரியின் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக, உலக யதார்த்தங்களை புரிந்து இலங்கை அரசாங்கம் நடக்குமாயின் சர்வதேச அழுத்தங்களுக்கு இடம் இருக்காது. தமிழ் கூட்டமைப்பு தெரிவிப்பு, தமிழகத்தின் கரிசனைக்கு பாராட்டும் மகிழ்ச்சியும் தெரிவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பில் தமிழகத்தின் கரிசனை முயற்சிகள் மற்றும் திட்ட வரைவுகளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. அதே நேரம் இவ்விடயத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையிலான மத்திய அரசுக்கும் தார்மீக ரீதியிலான கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது என்று கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் தமிழர் பிரச்சனையில் உலக நடப்புகளையும் யதார்த்தத்தையும் புரிந்து கொண்டு காலத்தின் தேவை கருதே இலங்கை அரசாங்கம் செயற்பட்டு கௌரவமான தீர்வொன்றை முன்வைக்குமானால் சர்வதேச அழுத்தங்களுக்கு இடம் இருக்காது எனவும் அந்த கட்சி கூறியுள்ளது. இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங்கை சந்தித்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா இலங்கை தமிழர் விவகாரம் தொடர்பில் விடுத்த வலியுறுத்தல்கள் குறித்து கருத்து வெளியிடும் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு மற்றும் தமிழர் பிரச்சனை தொடர்பில் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்றத்தினூடாக தனது நன்றியை தெரிவித்து வரவேற்றிருந்தது. இலங்கை தமிழரின் அரசியல் அந்தஸ்து உரிமைகளுக்காக தமிழகத்தின் 70 மில்லியன் தமிழ் மக்கள் நீதியானதும் நியாயமானதுமான குரலை எழுப்புவது குறித்தும் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதாவினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற முயற்சிகள், மத்திய அரசுக்கான அழுத்தங்கள் தொடர்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் தனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறது எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கூறியுள்ளார். இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வு, முழு குடியேற்றம், சம உரிமை மற்றும் போர்க்குற்றம் ஆகியவை தொடர்பில் பிரதமர் மன்மோகன் சிங்கை நேரடியாக சந்தித்து வலியுறுத்தி இருப்பதானது தமிழகத்தின் அக்கறையினை வெளிப்படுத்துகிறது. தமிழகத்தின் ஒட்டுமொத்த கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்கின்றமையினாலும் இலங்கையானது இந்தியாவிற்கு அண்மித்த நாடாக இருப்பதாலும், மேலும் இலங்கை தமிழர்கள் இந்தியாவுடன் நெருங்கிய தொடர்பு உடையவர்கள் என்பதாலும், இந்திய மத்திய அரசுக்கு தார்மீக ரீதியிலான கடமையும் பொறுப்பும் இருக்கிறது எனவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்.
வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு முக்கிய செய்தியாக, வேறொரு நாட்டின் தலைவர் சொல்லி தெரியும் அளவுக்கு நாட்டு நிலைமை மோசமடைந்தமை வெட்கக்கேடு. ஐக்கிய தேசிய கட்சி விசனம், தமிழ் மக்களுக்கு சம உரிமை வேண்டும் என்கிறது என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையில் சிங்கள மக்களுக்கு இணையான உரிமைகள் தமிழ் மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என வேறொரு நாட்டின் தலைவர் சொல்லி தெரியும் அளவுக்கு நாட்டின் நிலைமை மோசமடைந்துள்ளமை வெட்கப்பட வேண்டிய விடயமாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுக்கு சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதே ஐக்கிய தேசிய கட்சியின் நிலையான கொள்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக லக்ஷ்மண் கிரியல்ல மேலும் தெரிவிக்கையில், எமது நாட்டில் வாழும் மக்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் கடப்பாடாகும். தற்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 3-2 பெரும்பான்மை பலம் உள்ளது. எனவே பங்காளி கட்சிகள் எதிர்த்தாலும் ஜனாதிபதியால் 13வது திருத்தத்தை முன்னெடுத்து அதிகார பரவலாட்களை மேற்கொண்டு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வை வழங்க முடியும் எனவும் லக்ஷ்மண் கிரியல்ல கூறியுள்ளார். ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமைகள் இதனை ஒருபோதும் விரும்புவதில்லை, அதனை வழங்கப்போவதும் இல்லை என்பது வரலாற்று உண்மையாகும். இதன் காரணமாகவே தமிழ்நாடு உட்பட சர்வதேச நாடுகள் எமக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்கின்றன. இதனை அரசாங்கம் புரிந்து கொண்டு சர்வதேச நாடுகளுடன் கருத்து பரிமாற்றல்கள் விவாதங்களை நடத்த வேண்டும், தமிழ் மக்களுக்கு உரிமைகளை வழங்க வேண்டும். ஆனால் அதற்கு அரசாங்கம் தயாரில்லை. பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகளின் மூலம் தீர்த்து கொள்ள வேண்டும் என புத்த பெருமான் போதித்துள்ளார். ஆனால் புத்த தர்மத்தை முதன்மைப்படுத்துவதாக கூறிக்கொள்ளும் அரசாங்கம் புத்த தர்மத்தை கடைபிடிக்க தயாரில்லை. ஐநாவின் சர்வதேச உடன்படிக்கைகளுக்கு நாம் கையெழுத்துட்டுள்ளோம், எனவே அதற்கு கட்டுப்பட வேண்டியது கட்டாயமாகும் எனவும் லக்ஷ்மண் கிரியல்ல எம்பி தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் 2 பக்கத்தில் மற்றும் ஒரு முக்கிய செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த புலி ஆதரவாளர்கள் மீண்டும் ஒருமுறை சேனல் போ தொலைக்காட்சியை ஆயுதமாக்கியுள்ளனர். பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சே என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தையும் ராணுவத்தையும் பிரச்சனைக்குள் சிக்க வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ள புலம்பெயர் புலி ஆதரவாளர்கள் மீண்டும் ஒருமுறை சேனல் போ தொலைக்காட்சியினை ஆயுதமாக பயன்படுத்தியுள்ளனர் என பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சில சம்பவங்களை மேற்கோள் காட்டி மேற்படி சேனல் போ தொலைக்காட்சி போலி வீடியோ ஆவணம் ஒன்றை தயாரித்துள்ளது என்று கூறியுள்ள பாதுகாப்பு செயலாளர், இந்த நடவடிக்கை விடுதலை புலி ஆதரவாளர்களின் கூற்றுக்கு இணங்க அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்ட பணத்தை கொண்டு தீட்டப்பட்ட சதி திட்டமாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்களை காப்பாற்றி அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வந்த ராணுவத்தினர் ஒருபோதும் அப்பாவி பொதுமக்களை கொலை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை எனவும் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் ஈடுபட்ட விடுதலை புலி இயக்க தலைவர்களின் குடும்பங்கள் இன்றும் அரசாங்கத்தின் பாதுகாப்பில் நலமுடன் வாழ்ந்து வருகிறார்கள். கடற்புலிகளின் தலைவர் சூசையின் மனைவி, பிள்ளைகள், புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனின் குடும்பம் உள்ளிட்ட 11,000 முன்னாள் போராளிகள் பாதுகாக்கப்பட்டமை அதற்கு சிறந்த உதாரணமாகும். அத்துடன் புலிகள் இயக்க தலைவர் பிரபாகர் பெற்றோர் மரணிக்கும் வரையில் அவர்களை ராணுவமும் அரசாங்கமுமே பாதுகாத்து வந்தது எனவும் கோட்டாபய ராஜபக்ச சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவையே இன்றைய நாளிதழ்களில் வெளியாகியிருந்த முக்கிய செய்திகளாக இருந்தன. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஸ்டீபன் மற்றும் அமுதன். வணக்கம் நேயர்களே. Thank you.